இன்றைய இறை வார்த்தை லூக்கா 6:19. அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இயேசு தன்னுடைய பணியை தொடர 12 திருத்தூதர்களை தேர்ந்து கொள்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக இரவு முழுவதும் ஜெபத்தில் ஈடுபட்டார். திருத்தூதர்கள் இயேசுவின் பணியை தொடர வேண்டும். அதற்கு முன்பாக அவரோடு வாழ்ந்து அவருடைய போதனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு அவர்களுக்கு 3 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்தார். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் கடவுளின் பணிக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாம் வாழ்கின்ற சூழலில் இறை தூதராக வாழ்வோம்.